கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் அண்ட் ஏர்ட்ராப் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஹேக்கான எக்ஸ்சேஞ்சஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கிளியராக புரியும். ஃபஸ்ட் இந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனோட லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 196 மில்லியன் டாலர் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்னோன் வேலட் அட்ரஸுக்கு எல்லா காயின்ஸுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பிட்மார்ட் ஹேக்கர் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்க்கு வந்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இது நடந்தது எல்லாமே சாட்டர்டே நைட்டு தான் இந்த இது எல்லாமே நடந்திருக்கு. ஒரே அட்ரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிட்மார்ட் ஹேக்கர் அப்படிங்கிற ஒரு நேம்லையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அஃபீஷியல்ஸை கேட்டதுக்கு அவங்க வந்து ஹேக் ஆகலை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடித்தாங்க. பட் எகெயின் வந்து பிட்மார்ட்டோட சிஇஓ அவர் கொடுத்துருக்கிற ட்விட்டில் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் வேலெட்டுக்கு வந்து இந்த காயின்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதனுடைய மதிப்பு அப்ராக்சிமேட்டாக 150 மில்லியன் US டாலர்ஸ் அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, ட்விட்டும் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஆக்சுவலாக ஹேக்கான காயின்ஸோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சேஃப் மூன் காயின் அதிக அளவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. X2P, FLNS, ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கிற ஃபெமிலியர் காயின்ஸ் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக வந்து பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சே உங்களுக்கே தெரியும், டெய்லியும் 400 காயின் 100 காயின் வந்து ரிலீஸ் பண்ணுற குரூப்பு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபெமிலியரான காயின்ஸ் இருக்காது, இந்த மாதிரியான காயின்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து இந்த டைம் மட்டும்தான் ஹேக் ஆயிருக்கா அப்படின்னா, பிட்மார்ட் வந்து வேணால் இப்போ ஆயிருக்கலாம், பட் இதுக்கு முன்னாடி பல எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஹேக் ஆயிருக்கு. பட் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து எந்த ஒரு லாஸும் ஏற்படாது, அவங்க வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு பாருங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட வாலெட்டுக்கு முடிஞ்சால் விருப்பப்பட்டால் வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஹார்ட் பீட்டுக்கு எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, அதுவும் ஆல்ரெடி ஹேக்கான எக்ஸ்சேஞ்சு தான். ஆக்சுவலாக வந்து நான் ரெகுலராகவே சொல்லிட்டு இருப்பேன், ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வைங்க அப்படின்னு. அதாவது ஒரு நல்ல ரேங்கிங்கில் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 5 or 10 places இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வைங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஹேக்கிங்கிறது எங்கே வேணாலும் நடக்கலாம், பட் ஓரளவுக்கு செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பல எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஹேக் ஆயிருக்கு. ஃபெமிலியரான சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்த ஹேக்கில் சிக்கினது கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த சின்ன சின்ன காயின்ஸு புது புதுசாக வர்ற காயின்ஸுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ செக்யூரிட்டி குறைபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா, அதனால தான் நான் எப்போவுமே ரெகுலராக சொல்கிற வேர்டு என்ன அப்படின்னா, புதுசாக வர்ற காயினுக்குள்ளே நுழையாதீங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாண்டர்டைஸ்டு காயின்ஸை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கன்னு. பட் ப்ராஃபிட் அதிகம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறோம், இந்த மாதிரி ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகுது, பேனிக்காக தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே, இந்த ஹேக்கிங்னால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணுற உங்களுக்கு இப்போ டெம்பரவரியாக பாதிப்பு தான், உங்களுக்கு எல்லா காயின்ஸுமே திருப்பி கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. பட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவங்களோட ப்ராப்ளம். அடுத்து இதே மாதிரி பல எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஹேக் ஆகிருக்கு. April 2021 30th வந்து ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆயிடுச்சு ஒருங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிது. அதில் 2 million users அக்கௌண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு, பட் வந்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அடுத்தது 2015 January 5th பிட் ஸ்டாம்ப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆச்சு. அண்ட் இதில் வந்து 19,000 bitcoins வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பிட்ஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் 2016 August 2nd 120,000 bitcoins வந்து ஹேக் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. எகெயின் மறுபடியும் 2019 வந்து 27 bitcoins வந்து ஹேக் ஆயிருச்சு அப்படிங்கிற தகவலும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ பிட்ஃபினிக்ஸ் எக்ஸ்சேஞ்சும் ஆல்ரெடி ஹேக்கான எக்ஸ்சேஞ்ச் தான். அடுத்தது December 19th 2017 யூபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆச்சு. அதில் இருந்த அமௌண்ட்டில் 17% காலியாயிருச்சு. ஸோ அவங்க அந்த எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணுறதா அப்போ அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக ஹேக்கான எக்ஸ்சேஞ்ச் பிட்ஹம் எக்ஸ்சேஞ்ச் 2017 June 29th ஹேக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் அவங்களோட யூசர்ஸில் 30,000 பேர்த்தோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
அதனோட மொத்தமாக அவங்களோட இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 million அப்படின்ட்டும் அவங்க மதிப்பிட்டிருந்தாங்க. அடுத்தது சேம் அதே எக்ஸ்சேஞ்ச் பிட்கம் எக்ஸ்சேஞ்ச் 2018 June 20 வந்து ஹேக் ஆச்சு. அதனோட ஹேக்கிங்கில் லாஸ் ஆன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $31 million அப்படின்ட்டு அவங்க வந்து மதிப்பிட்டிருந்தாங்க. அடுத்தது 2019 June 27 பைட்ரோ எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆச்சு அப்படின்னு ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் மொத்த லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $9.3 million அப்படின்னு மதிப்பிட்டிருந்தாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து XRP ADA காயின்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 யூசர்ஸோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கு வந்து பைட்ரோ எக்ஸ்சேஞ்சே வந்து ரீபே பண்ணுறதாகவும் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. சவுத் கொரியன் எக்ஸ்சேஞ்சான அப்பிட் எக்ஸ்சேஞ்ச் இதில் 342,000 எத்தீரியம் காயின்ஸ் வந்து ஹேக் ஆச்சு அப்படின்ட்டு November 2019 சொல்லியிருந்தாங்க. அதனுடைய லாஸ் மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $51 million அப்படின்னு அவங்க மதிப்பிட்டிருந்தாங்க. பட் அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு உங்களோட லாஸ் வந்து இல்லாமல் நாங்கள் ரெக்கவரி பண்ணி தர்றோம் அப்படின்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி ஹேக்கிங்க்கு உள்ளாயிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு புது காயின் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குற எக்ஸ்சேஞ்சிலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியான லாஸுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சே பொறுப்பேற்று அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் தான், ஓகேங்களா. அண்ட் வந்து இந்த ஃப்ரீ ஏர் ட்ராப்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, லா டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியெல்லாம், அதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துடலாம், ஓகேங்களா. ஏதோ ஒரு காயின் ரெண்டு காயினை வாங்கி போடுங்க, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை ஏர் ட்ராப் தேவைன்னா அதை மட்டும் பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பயன்படுத்தி உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் ஜெனியூனாக இருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன காயின்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கண்ட எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். என்ன காரணங்கிறது அவங்க ரிலீஸ் பண்ணுற காயினை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து செக்யூரிட்டி, அதாவது யூசர்ஸோட செக்யூரிட்டியை என்ன தான் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலுமே அவங்க வந்து ஒரு ஜெனியூன் எக்ஸ்சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பினான்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து காயின் பேஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலுமே அவங்க வந்து காயினை ஃபுல்லாக ஆடிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பட் இவங்களுமே அலோவ் பண்ணுற அதை செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக செக் பண்ணுறதில்ல. அப்படி பார்க்கும்போது தான் சில பேர்த்துக்கு வந்து அன்றைக்கி 100% ப்ராஃபிட் கொடுத்த காயின் நாளைக்கு ஜீரோவில் போய் நிற்கிறது எல்லாமே இந்த மாதிரியான புது எக்ஸ்சேஞ்சஸ் தான். புது எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறத விட பார்க்குற காயினையெல்லாம் அலோவ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிறது சேஃப்டி கிடையாது. ஜென்யூனாக வந்து உங்களுக்கு காயின்ஸை அலோவ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சில் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்து என்ன அப்படின்னா ஒரு 5 or 10 ரேங்கிங்குள்ள இருக்கிற எக்ஸ்சேஞ்சோ அல்லது ஓரளவுக்கு நீங்கள் ஜென்யூன் நினைக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சிலையோ நீங்கள் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டி. மற்ற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டு எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் வைக்கிறத தவிர்த்துக்குங்க. அதுலேயும் மிஸ்டேக் இருக்குது, ஏன்னா எல்லோரும் அதே தப்பு தான் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒருத்தன் வந்து உங்களோட பாஸ்வேர்டு எடுத்தான்னா நீங்கள் வச்சிருக்கிற ஒரு 5 எக்ஸ்சேஞ்ச் வச்சுன்னா 5லேயும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுருப்பீங்க, ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டு போயிடலாம், ஓகேங்களா. அதாவது தனியாக உங்களோட பர்சனலாக உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறவங்களுக்கான இதை சொல்கிறேன். நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் ஹேக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செக்யூரிட்டி குறைபாடுன்னு தான் சொல்லணும். எந்த எக்ஸ்சேஞ்சுமே ஹேக் ஆகாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து கேட்டுக்கொள்ளுது. நான் உங்கள் தாமு, நன்றி.